ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம ரொம்ப சூப்பரான ஈஸியான செஷ்வான் ஃப்ரைட் ரைஸ் எப்படி வீட்டிலேயே செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் இந்த செஷ்வான் சாஸும் நம்ம வந்து இன்றைக்கி வீட்லேயே செய்ய போகிறோம் இந்த ரெசிபி பண்ணுறது ரொம்ப ஈஸி வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இன்க்ரீடியண்ட் டீடைல்ஸ் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஸோ செய்யும்போது ஈஸியாக இருக்கும் ஃபஸ்ட்டு ஒரு பத்து காஞ்ச மிளகாவை நல்லா கொதிக்கிற தண்ணியில் போட்டு ரெண்டு நிமிஷம் குக் பண்ணிவிட்டு ஆற வச்சு இந்த மாதிரி ஒரு பேஸ்ட்டை அரைச்சு எடுத்து வச்சுக்கோங்க இப்போது ஒரு ல கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் நல்லெண்ணெய் சூடானதுக்கப்புறம் நல்லா பொடியாக நறுக்குன பூண்டு இது கூட சேர்த்துக்கலாம் இந்த பூண்டு இதில் சேர்க்கும் போது இந்த ஃப்ளேவர் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் இதே சட்னி தான் வந்து நான் மோமோவுக்கும் யூஸ் பண்ணியிருப்பேன் ரொம்ப நாளைக்கு முன்னாடி மோமோக்கு செஷ்வான் சட்னின்னு போட்டதும் இதே சட்னி தான் இது கூட இந்த பேஸ்ட்டை வந்து ஆட் பண்ணிக்கலாம் அரைச்சி வச்ச பேஸ்ட்டை பேஸ்ட் நீங்கள் அரைக்கும் போது கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த மாதிரி திக் பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துக்கோங்க இது வந்து ஒரு ரெண்டு நிமிஷத்தில் இந்த சாஸ் வந்து ரெடி ஆகிடும் ஏன்னா நம்ம கொஞ்சமாக தான் செய்கிறோம் ஸோ இதை நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ கொஞ்சம் தண்ணியும் நான் ஆட் பண்ணிக்கிட்டேன் ஸோ குக் ஆகிறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஒரு ரெண்டு டூ மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேருங்க அதுக்கு மேலே சேர்க்க வேண்டாம் ரொம்ப திக்காக இருந்தால் சேருங்க இல்லைனா அந்த தண்ணியும் சேர்க்க வேண்டாம் இப்போ சாஸ் ஓரளவுக்கு நல்லா கொதிச்சு வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் சாஸ்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இதோட கலரே கொஞ்சம் சேஞ்ச் ஆகும் அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் ஓரளவுக்கு நல்லா குக் ஆயிடுச்சு ஒரு த்ரீ மினிட்ஸ் போல் ஆகும் குக் ஆகிறதுக்கு இப்போ இது கூட சோயா சாஸ் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க அப்புறம் கொஞ்சம் வினிகர் சேர்த்துக்கோங்க இன்னும் கொஞ்சம் நேரம் குக் பண்ணலாம் ஸோ டோட்டலாகவே இது ஒரு ஃபைவ் மினிட்ஸில் ரெடி ஆகிடும் இந்த சாஸ் இந்த அளவுக்கு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அவ்வளோதான் சூப்பரான செஷ்வான் சாஸ் ரெடி ஆயிடுச்சு நீங்கள் நிறையா செஞ்சு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டு எப்பப்போ நீங்கள் ஃப்ரைட் ரைஸ் செய்கிறீங்களோ அப்போ யூஸ் பண்ணிக்கலாம் இந்தமாரி ஒரு பெரிய கடாயில் ஊற்றி செய்யும் போது அந்த ஃப்ரைட் ரைஸோட டேஸ்ட்டே வேறு மாதிரி இருக்கும் நல்லா ஹை ஸ்மோக்கிங் பாயிண்ட்டில் இருக்கணும் அப்போ தான் வந்து ஃப்ரைட் ரைஸ் வந்து நல்லாயிருக்கும் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சே செய்யுங்க இஞ்சி பூண்டு பொடியாக நறுக்குனது இது கூட சேர்த்துருக்கேன் நல்லா வறுத்துக்கோங்க நல்ல ஒரு சூப்பரான ஸ்மெல் வரும் அதுக்கப்புறமா இது கூட ஸ்பிரிங் ஆனியன் சேர்த்துக்கலாம் ஸ்ப்ரிங் ஆனியன் ஒயிட் பார்ட் ப்ளஸ் கொஞ்சோண்டு க்ரீன் பார்ட் சேர்த்துருக்கேன் ஸோ ரெண்டும் சேர்க்கும் போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஸ்ப்ரிங் ஆனியனா ஒரு டென் டு ஃபிஃப்டீன் செகண்ட்ஸ் வதக்கிக்கலாம் போதும் ரொம்ப நேரம் வதங்கணுன்னு அவசியம் இல்லை இப்போ ஸ்ப்ரிங் ஆனியனா கொஞ்சம் நேரம் நம்ம வதக்கியாச்சு நம்ம வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஆட் பண்ணலாம் ஸோ வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணும்போது நல்லா தின்னாக ஸ்லைஸ் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க நான் குடமிளகா கேரட் கேபேஜ் கொஞ்சம் நிறையா போட்டுக்கோங்க மஷ்ரூம் எல்லாம் சேர்த்துருக்கேன் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு டாஸ் பண்ணிக்கிட்டே இருங்க ஸோ நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ தின்னாக கட் பண்ணுறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த ஸ்டேஜில் சால்ட் ஆட் பண்ண வேணாம் சால்ட் வந்து கடைசியை ஆட் பண்ணலாம் இப்போவே நீங்கள் சால்ட் ஆட் பண்ண ஆரம்பித்தோம் அப்படின்னா இது வந்து தண்ணி விட ஆரம்பிக்கும் ஸோ ஃப்ரைட் ரைஸ் வந்து ட்ரையாக வராது இப்போ இதில் சின்ன வாட்டர் மாதிரி க்ரியேட் பண்ணிக்கோங்க அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி முட்டையை சேர்த்துக்கோங்க முட்டை வந்து ஆப்ஷனல் தான் உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கலாம் இல்லைனா முட்டையை ஸ்கிப் பண்ணிவிட்டு இதே ப்ரொசீஜரில் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க முட்டையை நல்லா குக் பண்ணுங்கள் வெஜிடபிள்ஸோடு மிக்ஸ் பண்ணாமல் முட்டையை மட்டும் தனியாக குக் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வெஜிடபிள்ஸ் கூட ஆட் பண்ணுங்கள் முட்டையை டைரெக்டாக வெஜிடபிள்ஸ்குள்ளே போ போட்டுட்டீங்க அப்படின்னா வெஜிடபிள்ஸ் மேலே எல்லாம் முட்டை கோட் ஆகிட்டு அந்த ஃப்ளேவர் அவ்வளோவா நல்லா இருக்காது இப்போ முட்டை வந்து குக் ஆகிடுச்சு இப்போ அதை வெஜிடபிள்ஸோட மிக்ஸ் நல்லா நல்லாயிருக்கும் உங்கள் பேன் குட்டியாக இருந்துச்சு அப்படின்னா தனியாக முட்டையை வந்து ஸ்கிராம்பிள் ஏட் மாதிரி பண்ணி இது கூட ஆட் பண்ணிக்கலாம் இப்போ வெஜிடபிள்ஸ்லாம் ஹை ஃப்ளேமில் ஒரு ஃபோர் டு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா டாஸ் பண்ணியாச்சு எல்லாம் நல்லா ரெடி ஆகிட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்ச செஷ்வான் பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம் இன்னும் கொஞ்சம் சோயா சாஸ் இன்னும் கொஞ்சோண்டு வினிகர் ஆட் பண்ணிக்கோங்க இதோட அளவு எல்லாமே நான் கொடுத்துருக்கேன் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அந்த சாஸ் வந்து இந்த வெஜிடபிள்ஸோடு நல்லா மிக்ஸ் ஆகட்டும் இது கூட குக் பண்ண ரைஸ் வந்து நான் சேர்த்துருக்கேன் ரைஸ் வந்து நீங்கள் சேர்க்கும்போது ஒரே ஒரு விஷயந்தான் நோட் பண்ணணும் கொஞ்சம் உதிரி உதிரியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க பெஸ்ட்டு மத்தியானமே செஞ்சுட்டு அந்த ரைஸை நைட்டு பண்ணால் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் இல்லை முன்னாடியே பண்ணிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் ரைஸ் ட்ரையாக இருக்கும் அதை போட்டு பண்ணோம் அப்படின்னா நல்லாயிருக்கும் சூடான ரைஸ் சேர்த்திங்க அப்படின்னா டக்குன்னு குழஞ்சிரும் அவ்வளோதான் ஃபினிஷ் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் ஸ்ப்ரிங் ஆனியனோட க்ரீன் பார்ட் போட்டு ஃபினிஷ் பண்ணிடுங்க சூப்பரான ஷெஷ்வான் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணிடுங்க இந்த வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்ஸ் பை